ஹாய், ஹலோ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக இருக்கிற ஒரு க்யூபாய்டு பேஸ் பண்ண ஒரு என்ன சொல்கிறது ஸ்டில் லைஃப் ஆப்ஜெக்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஷார்ப்னர் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம க்யூபாய்டு போட்டுட்டு ட்ரா பண்ணுறது. எப்போவுமே ஆப்போசிட் லைன்ஸ் வந்து பேரலலாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வீடியோட ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே வச்சுட்டோம்னா தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு வரைஞ்சதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஆப்போசிட் லைன்ஸ் வந்து பேரலலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேபி சைஸ் ஆஃப் லைன் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாமே தவிர ஆங்கிள் மாறாது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆங்கிள் டவுட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த பர்பெண்டிகுலர் மாதிரி ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து ஆங்கிள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஷார்ப்னர் வரையும் போது, ஸோ அது மிடில் இருக்கிறது கொஞ்சம் மேலே இப்படி தூக்கின மாதிரி இருக்கும். அந்த சைடில் இருக்கிற கர்விங்ஸ் அதெல்லாமே ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து பொறுமையாக ட்ரா பண்ணால் அது முன்னாடி நம்ம என்ன இதுன்னா கரெக்டாக அந்த க்யூபாய்டு வந்து சரியாக கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த க்யூபாய்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எண்ட் ஆஃப் த பிக்சர் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து உங்களுக்கு பிக்சர் போடுவேன். அந்த அவுட்புட் ஃபைனல் அவுட்புட்டோட இது போடுவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி அந்த ஹோல் சரி, அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சரி உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணுறதுன்றது வந்து பேசிக்காக வந்து நமக்கு லைட்டிங்கு டெப்த்து வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் லைன்ஸ் போடும்போது பர்ஃபெக்டாக வரணும், அந்த ஷேடிங்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருக்கணும். நீங்கள் வந்து ஹாரிசான்டல் லைன்ஸ், வெர்டிக்கல் லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு ஹாரிசான்டலாக லைன்ஸ், ஒரு லைனுக்கு ஒரு லைனுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ வந்து இதுவரையும் எழுதின கைக்கு வரைய சொல்லி கொடுக்குறோம். நம்ம இப்போ வரையும் நம்ம எழுதினி தானே இருக்கோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நமக்கு வந்து பழக்கமாயிடுதோ, அதே மாதிரி ட்ராயிங்க்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நான் பென்சில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிட்டக்க பண்ணக்கூடாது. கிட்டக்க பண்ணிங்கன்னா லாங் லைன்ஸ் போடவே முடியாது. அதே மாதிரி ஷேடோ கொடுக்கும்போது, அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஷேடோ கொடுக்கும்போது கொஞ்சம் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோக்கும் மிடில் ஒரு குட்டி ஒரு ஒயிட் லைன் போகும். அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஒரு டேபிள்லேயோ ஒரு இதுலேயோ வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிற மாதிரி தெரியும். அதர்வைஸ் வந்து அது ஒட்டினா போல் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக வந்து அது ஆப்ஜெக்டோட இதுவாக என்னன்றதே புரியாது. ஓகேங்களா? தேங்க்யூ.